அனைவருக்கும் வணக்கம். இதயக்கனி விஜயன், எம்ஜிஆர் ஒரு அதிசயம். உலகம் ஸ்டாலிவன் 1973 வெளிவரும்போது, அது வெளிவருவதற்கு முன் எவ்வளவு இடையூறுகளை, எவ்வளவு சோதனைகளை, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது கணக்கே கிடையாது. அவ்வளவு போராட்டங்கள் அந்த படம் வெளிவரதுக்கு. என்னென்னா, தியேட்டர் வந்து கிடைக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லா வழியும் வந்து கலைஞர் கருணாநிதி தலைமையிலான ஆட்சி வந்து முன்னெடுத்தது. அது பொது முதல்ல சென்னை எடுத்துக்குவோம். சென்னை நகரத்தில் மவுண்ட் ரோட்டில் வந்து தியேட்டர் கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஏன்னா யாரும் தரமாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா நீ ரிலீஸ் பண்ணால் உனக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டி வச்சுருக்காங்க. அப்போது என்ன பண்ணாங்கன்னா, எம்ஜிஆர் வந்து சரி, நம்ம எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம தாண்டி வந்திருக்கோம். அந்த படம் வந்து சென்னை அண்ணா சாலையில் வந்து வெளிவராமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ எல்லா இடையூறுகளையும் கலைஞர் கருணாநிதி உருவாக்கி வச்சுருக்காரு. எம்ஜிஆர் படங்கள் வந்து ரெகுலராக வந்து திரையிடப்படுற தியேட்டர்கள் எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட நம்ம சிவாஜி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அவர் எம்ஜிஆர்கிட்ட வர்றாரு, அண்ணே நீ கவலைப்படாதீங்கண்ணே, என்னோடய சாந்தி தியேட்டர் நீங்கள் போட்டுக்கோங்கண்ணே, நீங்கள் பயன்படுத்திக்கோங்கண்ணே, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சிவாஜி அந்த மாதிரி சொன்னோன்னே. ஏன்னா ரெண்டு பேருக்கும் வந்து சினிமாவில் போட்டிய ஒளிய வந்து தொழிலுக்கு வந்து இணக்கமான, தொழிலுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது வந்து தொழில் விளரணும், தொழில் மேம்படணும், இந்த தொழிலால் எல்லோருக்கும் பலருக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேரும் ஒன்றுபட்டு செயல்பட்டவங்க. ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தவங்க அந்த விஷயத்தில். அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை உண்டு, நட்பு உண்டு, பாசம் உண்டு. சிவாஜி அப்படி சொன்னவொடனே எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி தம்பி, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு முடியல அப்படிங்கிற கட்டத்தில் நான் கண்டிப்பாக வந்துட்டேன் வரவேன் நான். அதனால் வந்து இது பண்ண இருந்தாலும் எனக்கு ஒரு ஹோப் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லிட்டார். இது என்னென்னா, சிவாஜி தியேட்டரில் எம்ஜிஆர் படம் போட்டால் அதையும் வச்சு அரசியல் பண்ணுவாங்க, அதையும் விமர்சனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எம்ஜிஆர் ஒரு பக்கம் யோசிக்கிற கணக்கு போடுறாரு. அவர் எல்லாவதையும் யோசிப்பார். இது ஏன்னா இது ஒரு சவால் மாதிரி அவருக்கு. அப்புறம் பார்க்கும்போது இந்த முயற்சிகள் போக போக என்ன தான், அப்புறம் தேவி பாரடைஸு அந்த குழுமம் வந்து நாங்கள் போடுறோம், நீங்கள் படம் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க எம்ஜிஆருக்கு. ஏன்னா சிவாஜியே வந்து சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மெல்லாம் வந்து அடங்கியிருக்கிறது தவறுன்னு வந்து இந்த தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லாமே ஒரு சிந்தனைக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்து தான் தேவி பாரடைஸ், அகஸ்தே உமா மூணு தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தியேட்டர் புக் ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம். இன்னொன்று, போஸ்டர் எங்கேயும் ஒட்ட முடியாது, போஸ்டர் ஒட்ட முடியாத ஒரு இதை உண்டாக்கி வச்சுருக்காங்க. மற்ற வெளியூர்களை பற்றி பிரச்சனை இல்லை. வெளியூரில் ரசிகர்கள் எல்லாம் வந்து இங்கே சென்னையை பொறுத்தலன்னா போலீஸை வச்சு மிரட்டி எதுவும் வந்து செய்யப்படாமல் தடுக்கிறதுக்கு இது எல்லாம் இது இருக்குன்னா ரசிகர்களை பலிகடாக்க வேண்டாம்னு எம்ஜிஆர் வந்து அதனால் அந்த விஷயத்தை அடக்கி வச்சார். வெளியூர்களை பொறுத்தவரை அந்த இது கிடையாது. அங்கங்கே ஆளுங்க கட்சிக்காரங்க அப்படி இப்படிங்க இருக்கிறதுனால வந்து ஒரு தைரியமாக எல்லாம் பார்த்துட்டாங்க. சென்னையில் ஒரு போஸ்டர் ஒட்ட முடியல, சென்னை மெயின் இல்லையா. அப்போது இது யாரும் தொந்தரவு பண்ண வேணாம்னு என்ன பண்ண வேணாம், என்ன மாதிரி விளம்பரம் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு. என்னென்னா, அன்றைக்கி வந்து தினத்தந்தி வந்து பவர்ஃபுல் பத்திரிகை, தினத்தந்தியில் அந்த படத்துக்கு விளம்பரம் கிடையாது. அப்போது வந்து தினத்தந்தியோடு எம்ஜிஆருக்கு மோதல் போக்கு வந்து அதிமுகவை வந்து கட்சி தொடங்கிட்டாருன்னு அதிமுக தொடர்ந்து எதிர் விஷயங்களை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருந்தது தினத்தந்திங்கிறதுனால அதில் விளம்பரம் கொடுக்கல. தினத்தந்தியில் விளம்பரம் வராமல் தினமலர், தினமணி அவங்க வந்து ஃபுல் பேஜ் விளம்பரத்தை பார்த்து தான் அடையினா எம்ஜிஆரோட உலக சுற்றுவாளி படம் விளம்பரம் தான் எனக்கு தான் ஞாபகம் இருக்குது. இந்த விளம்பரங்கள்லாம் பார்த்தது தினமலரில், ஏன்னா இதில் வரலன்னா அதில் தேடி தேடி போய் இதில் விளம்பரம் போட்டிருக்காங்களா அப்படின்னு போய் அது ஃபுல் பேஜ் விளம்பரம் இதை பார்த்தோம். அப்படி ஒரு சூழ்நிலையை ஒன்று உண்டாக்குனாங்க. அது அப்படி ஒரு இது பண்ணார். அப்புறம் வந்து பார்த்தோம்னா, அப்போ வந்து பாண்டு தான் வந்து எம்ஜிஆர் பாண்டுக்கிட்ட, அதாவது இடிப்பு இடிச்ச புலி செல்வராஜ் ஏதோ ஒன்று சொன்னார், அதை கேட்டு பாண்டு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஸ்டிக்கர் இது பண்ணலாம், ஸ்டிக்கரில் விளம்பரம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஸ்டிக்கர் விளம்பரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்டிக்கர் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து ஸ்டிக்கர் ரெடி பண்ணி முதல் முறையாக சினிமா விளம்பரத்துக்கு வந்து ஸ்டிக்கர் பயன்படுத்தப்பட்டது அந்த டைம் தான். அது வந்து சென்னை நகரத்தில் உள்ள எல்லா இடத்துலையும், அதாவது யார் வீட்டு சுவர், யார் வீட்டு கதவு, யார் வீட்டு ஜன்னல், இப்படி எது எது கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் வந்து உலக சூழ்நிலை ஸ்டிக்கரு, கார்கள் அவங்க, அதாவது வந்து பாதிப்பு இல்லாத கார்களுக்கு, ஆட்டோக்கள், இப்படி அது மாதிரி ரிக்ஷாக்கள் எல்லாத்துலேயும் வந்து ஒட்டி அப்படி ஒரு விளம்பரத்தில் ஒரு புரட்சி பண்ணாங்க மலர் சுவாமி படத்துக்கு. இதில் ஒரு விஷயம் சுட்டி காட்ட வேண்டியது என்னென்னா, படம் பிரிண்ட்டை எப்படி அனுப்புறது, இங்கே வந்து
படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிரச்சனைகள் வந்து இவங்க ஏற்கனவே தடுத்துக்கிட்டு இருக்காங்கிறப்போ பிரிண்ட்டு போடுற விஷயத்துலேயும் பிரச்சனை. ஏன்னா ஏற்கனவே ரீரிகார்டிங் டைமில் வந்து ஏவிஎம் ஆர்ஆர் தியேட்டரில் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கரண்ட்டு கேட்டு வந்துச்சு. அப்போ மின்வெட்டு இருந்தது, ஆனால் ஓவராக வந்து மின்வெட்டு உண்டாக்குனாங்க. அது மாதிரி வந்து ஜெமினி லேபில் வந்து ஜெமினி ஸ்டூடியோவில் வந்து எடிட்டிங் நடக்குது. எடிட்டிங் நடக்கும்போது அங்கேயும் கரண்ட்டு கட்டு, அங்கேயும் மின்சார பிரச்சனை தட்டுப்பாடை கொண்டு வந்தாங்க. அதாவது செயற்கையாக உருவாக்கப்பட்ட மின் தட்டுப்பாடு. இத்தனையும் தாண்டி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணணுன்னா பிரிண்ட் எங்கே போடுதுங்கிறப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா சேஃப்டியாக டூப்ளிகேட் பிரிண்ட் ஒன்று, டூப் நெகட்டிவ் வந்து ஒரு படத்துக்கு தமிழ் சினிமாவில் போடுறாங்கன்னா முதல் முறையாக உலக சுமாலயம் படத்துக்கு தான். அந்த டூப் நெகட்டிவ் போட்டு பாம்பேக்கு அனுப்பிச்சு பாம்பேயில் வந்து ஃபிலிம் சென்டர்லேருந்து பிரிண்டெல்லாம் ரெடி பண்ணாங்க. அங்கேருந்து பிரிண்ட்டை வர வச்சுட்டாங்க. திருப்பி இங்கே தியேட்டர்களுக்கு அனுப்பிடுங்க, அது எப்படி அனுப்புறது அப்படிங்கிறப்போ இது எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, அவர் எப்போவுமே வந்து ஆல்டர்னேட்டிவ் யோசனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒன்றை மட்டுமே சிந்திக்க மாட்டார், என்னென்ன மாற்று வழிகள்னு யோசிப்பார். ஒரு பெட்டியில் வந்து வேஸ்ட்டு ஃபிலிம் இருக்குது பார்த்தீங்களா, வேஸ்ட்டு ஃபிலிம் ஒரு பெட்டி ஃபுல்லாக போட்டு ஃபில்லாக பண்ணுறது, ஒரு பெட்டி ஃபுல்லாக செங்கல் கல், அதை நம்ம ரபீஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, வீடு பில்டிங்லாம் இடித்து தூக்கி போடுறத வந்து அதெல்லாம் ரபீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரபீஸு இப்படி ஃபில் பண்ணி எந்த ரூட்டில் எப்படி போகிறது, ட்ரெயினில் போகும், காரில் போகும், பஸ்ஸில் போகும், எந்தெந்த வழிகள் இருக்கோ எல்லா வழியிலும் போகும், ஆனால் எதில் ஒரிஜினல் போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அது தியேட்டர் உரிமையாளருக்கும் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு தூரம் வந்து இன்றைக்கி வந்து திமுகவில் வந்து நான் வந்து இது அரசியல் பேசுகிறேன்னு தயவுசெய்து எடுத்துக்காதீங்க, இவ்வளவு அட்டுழியம் ஒரு திரைப்படத்தை முடக்கிறதுக்கு இவ்வளவு அட்டுழியம் பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்தில், இந்த உண்மை வந்து எத்தனை பேருக்கு தெரியும். இது அதிமுகவில் உள்ளவங்களுக்கே வந்து தெரியாது இந்த நடந்த விஷயங்கள்லாம். அவ்வளோ அட்டுழியம் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு வேலையை பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரூட்டில் வந்து தியேட்டருக்கு போய் சேர்ந்துடும், எப்படி போய் எந்த வழியில் வந்துச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இவங்களும் தேடி தேடி எங்கே நம்ம பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை, எல்லாத்தையும் தாண்டி போய் எல்லா தியேட்டருக்கும் போய் சேர்ந்துருச்சு. அது ஒரு விஷயம். ஜேபி நாகராஜன் வந்து எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணுறாரு, நாளைக்கு படம் ரிலீஸு, இன்றைக்கி ஃபோன் பண்ணுறாரு. இவங்க பசங்க ரெண்டு பேரும் வந்து பரமசிவம்னு இன்னொருத்தர் சகோதரர், அவர் இறந்துட்டார் அந்த சகோதரர், அந்த ரெண்டு பேரும் வந்து எம்ஜிஆர் மேலே தீவிர ஈடுபாடு உள்ளாங்க. இவர் சிவாஜி வச்சு படம் எடுத்தாலும் இவங்க ரெண்டு பேரும் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். அந்த ரெண்டு பேரும் வந்து எம்ஜிஆர் போகிறதுக்கு எப்படியாவது எனக்கு ரெண்டு டிக்கெட் வேணும் அப்படின்னு உள்ளே அடம்பிடிச்சிட்டு கிடக்கிறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அழுதுகிட்ருக்காங்க. இவருக்கு சமாளிக்க முடியல. இவர் என்ன பண்ணார்னா, அவர் வழி இல்லாமல் எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என் பிரச்சனை இது, நீங்கள் ஏதாவது ரெண்டு டிக்கெட் மட்டும் கொடுங்க பசங்களுக்கு, தியேட்டரில் தான் கொடுங்க, நான் வந்து அப்போ தான் இல்லைனா என்ன உண்டு ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிடனே, அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் எம்ஜிஆரே லைனில் வரார். வந்தவுடனே உங்கள் தியேட்ரு டப்பிங் தியேட்டர், அங்கே தியேட்டர் இருக்குது, ஏபிஎன் தியேட்டர் ஒன்று, ப்ரீவியூ தியேட்டர் ஒன்று இருக்குது, அது டப்பிங் எல்லாமே அவங்க எல்லா வசதியும் உள்ள இடம். பின்னாடி எம்ஜிஆர் வந்து அங்கே தான் வந்து டப்பிங் பண்ணார் அதிகமாக, எம்ஜிஆர் அதிகமாக டப்பிங் பேசிய இடங்களில் ஒன்று வந்து ஏபிஎன் தியேட்டர். அந்த தியேட்டருக்கு வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் அனுப்புகிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா படத்தை பார்த்துட்டு பல்லாவரம் லட்சுமி தியேட்டருக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அப்படியே கணக்கு போட்டார். இந்த தியேட்டருக்கு வந்து நமக்கு சேஃப்டியாக போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏபிஎன் தியேட்டருக்கு போகிறது வந்து யாருக்கு என்ன தெரியும், அதனால் வந்து தியேட்டருக்கு பிரிண்ட் வந்துருச்சு. ஏபிஎனுக்கு பயங்கர சந்தோஷம், என்னடா நம்ம டிக்கெட் தானே கேட்டோம் பிரிண்ட்டையும் அனுப்புகிறாரு, ஏன்னா என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அசந்து போயிட்டார். பசங்களுக்கு பயங்கர குசி, படத்தை பார்த்தாங்க, பல்லாவரம் லட்சுமி தியேட்டருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இது என்னென்னா இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, பல்லாவரம் லட்சுமி தியேட்டர் ஓனர் வந்து பலராமன், அவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கார், டிஎம்கே எம்எல்ஏ, அப்போ கட்சியில் இருக்கார். அவருக்கு கருணாநிதி ஃபோனை போட்டு சொல்கிறாரு, நீ தியேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணாத, படம் போடக்கூடாது அப்படின்றாரு. அவர் என்ன பதில் சொன்னார்னா இது வந்து தொழில் ரீதியான விஷயம், அது நான் வந்து எம்ஜிஆர் படங்களை தொடர்ந்து போட்டுக்கிட்டுருக்கேன், எனக்கு அவருக்கு தொழில் ரீதியான நட்பு இருக்குது, அது வந்து அரசியல் வேறு சினிமா வேறு, ரெண்டையும் ஒன்றா போட்டு இது பண்ணாதீங்க, நான் படம் போட்டு தான் ஆவேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்ட்டு படத்தை ரிலீஸ் பண்ணார், பார்த்துக்கோங்க. அன்றைக்கி அப்படியெல்லாம் நடந்திருக்கு. எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரை வந்து வெல்றதுன்னு அவ்வளோ ஈஸியானது கிடையாதுங்க.